Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க இது. இது வந்து செல்ஃபி ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது வந்து யூடியூபர்ஸா இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு இதுல பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறோம்னா நம்மளோட சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் ட்ரைபாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம எந்த ஆங்கிள்னாலும் நம்ம அதை திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு ட்ரைபாட் தான் இது. இதை வந்து நம்ம மொபைல் ஃபோன், கேமரா, கோப்ரோ இது எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பொசிஷன்லனாலும் நம்ம அதை டேன் பண்ணிக்கலாம், வளைச்சி நம்ம எப்படி என்ன பொசிஷன்லாலும் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா 1.5 kg தான் இது தாங்கும். ஸோ நிறைய ட்ரைபாட் இருக்குது. நம்மளோட கேமராவோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரைபாடு வாங்கிக்கணும். இல்லைனா வந்து நம்மளோட கேமரா வெயிட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரைபாட் தாங்காது. நம்ம டைட் எவ்வளோ தான் டைட் பண்ணாலும் நம்மளோட கேமரா வெயிட் வந்து அதால் தாங்க முடியாது, கீழே சரிஞ்சு சரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரைபாட் வாங்கிக்கணும். வாங்கும்போது இது நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அமேசானில். இது இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ரைபாட் பார்த்திங்கன்னா 2 colors இருக்குது, ரெட் அண்ட் பிளாக். நமக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பொசிஷன்லனாலும் வச்சு நம்ம வீடியோ எடுக்க யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோடய லிங்க் என்ன நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யூடியூபர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, அது செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். சில ட்ரைபாட் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் இவ்வளோ தான் லென்த் இருக்கும். நம்மளோட ஹேண்ட் அது வந்து கொஞ்சம் நீட்டமாக தான் இருக்கும். இது வந்து நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எங்கேனாலும் டேர்ன் பண்ணிக்கலாம். இது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதோடய ஹெட்டு பார்த்திங்கன்னா பால் ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து நம்ம மொபைல் கேமரா மொபைல் வைக்கிறதா இருந்தால் நமக்கு மொபைல் ஹோல்டர் செப்பரேட்டாக வாங்கிக்கணும். வச்சு வாங்கி அதை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேமராவாக இருந்துச்சுன்னா கேமரா அந்த ஸ்க்ரூவில் நம்ம டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்கிட்டு நம்ம கீழே இருக்க ஸ்க்ரூவையும் டைட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும். கீழே இருக்க ரெட் கலரையுமே நம்ம டைட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கீழே இருக்க 3 sticks பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிள்னாலும் நீங்கள் வந்து அதை நம்ம வளைச்சிக்கலாம். நம்ம எந்த பொசிஷனில் நம்ம வீடியோ எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டெப்லேயோ ஏதாவது ஒரு மரத்துலேயோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனோ கேமராவோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க நல்லாவே யூஸ் ஆகும். நம்ம இப்படி ஃப்ரெண்டில் வந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம செல்ஃபி பேசுகிற மாதிரி நம்ம வீடியோ எடுக்கணாலும் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நல்லா இருக்குது, ஆக்டோபஸ் மாதிரி தான் இருக்குது, நல்லா வளைஞ்சி கொடுக்குது. இந்த ஆக்டோபஸ் ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் தாங்க. ஏதாவது தண்ணி பட்டாலுமே அந்த கீழே இருக்கிற எதுவுமே இதாகாது. அதில் யூஸ் பண்ணியது க்ளூ, எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது வந்து நல்லா எவ்வளோ தான் ஒரு 360 degrees வரைக்குமே நம்ம இந்த டேர்ன் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக அதே பொசிஷனில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். பைசைக்கிளில் போகும்போது அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஏதாவது ட்ரீலேயோ அது பக்கத்துலேருந்து பேசுகிறது மாதிரி எடுக்கணும்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசலாம். ஏதாவது நம்ம மாடி ஸ்டெப்ஸ்லேயோ எதாவது ஸ்டாண்டு மாதிரி எதாவது ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாகவே நம்ம பேசுகிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதை நீட்டாகவே நம்ம நேர் ஷேப்பாக நேராகவே எடுத்து வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. நல்லா இருக்குது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா வளைஞ்சி கொடுக்குது. இந்த ஆக்டோபஸ் ட்ரைபாட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம மொபைல் ஃபோன், கேமரா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வாங்கலாம். யூடியூபர்ஸுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இது வந்து நம்ம செல்ஃபியாக யூஸ் பண்ணுறதுக்கு யாரையுமே தேடாண்டா, நம்மளே எங்கேனாலும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போதே கொஞ்சம் கவனமாக வாங்கணும். நம்ம இப்போ கேமரா யூஸ் பண்ணுறோன்னா கேமராவுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரைபாட் வாங்கிக்கணும். மொபைல் ஃபோனாக இருந்தால் அதுக்கு ஓகே தான். மொபைல் ஃபோன் இருக்கும்போது அதுக்கு ஒரு ஹோல்டரை செப்பரேட்டாக வாங்கிட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணணும். இந்த ட்ரைபாட் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தேவைப்படும் இதெல்லாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.